எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஎக்ஸாம் ரிசல்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செக்மெண்ட் ஒன் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு, செக்மெண்ட் டூ எப்போ அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காலேஜ் ரீ ஓப்பனிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதாவது இன்றைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மறுபடியும் கொரோனாவோட உச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறோம், சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீஎக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, கிட்டத்தட்ட 37 சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருக்காரு அவர், அதில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் பாஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஏன் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் WHI வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அவர் அவருடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கார், அதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கொரோனாவோட உச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போது காலேஜஸ் எல்லாமே செப்டம்பர் 1 கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அண்ணா யூனிவர்சிட்டியும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ திறக்க தான் போகிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களும் சரி ஸ்டாஃபும் சரி எல்லாருமே அந்த வேக்சினேஷன் போட்டிருக்கணும், அதாவது தடுப்பூசி கட்டாயமாக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க போடலைன்னா, ரீசெண்டாக எடுத்த அந்த RT-PCR ரிப்போர்ட், கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குல்லையே, அதை கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்லா பார்த்துங்க, RT-PCR டெஸ்ட் அப்படின்றது 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் RT-PCR டெஸ்ட் எடுத்து நான் கொண்டாந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மேக்ஸிமம் வேக்சினேஷன் போட்டுடுங்க, தடுப்பூசியை போட்டுறது நல்லது, அதுக்குள்ளான சர்டிஃபிகேட்டும் கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ஏதாவது சளியோ காய்ச்சலோ இருந்தால், உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லீவு கொடுத்துடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போது இந்த ரீஎக்ஸாமுக்குன்னா ரிசல்ட்ஸை பற்றி பார்ப்போம். ரீஎக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நேற்று வந்தது செக்மெண்ட் 1 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரலை, அதாவது நான் 2 சப்ஜெக்ட் தான் எழுதணும் ப்ரோ, எனக்கு 1 சப்ஜெக்ட் வரலை, ஏன் வரலை, யூஏன் வந்திருக்கு, ஆர்ஏன் வந்திருக்கு, இதே எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ யூஏ ஆர்ஏ வந்ததுன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ரீஅப்பியர், அதாவது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதை நெக்ஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் ரீஅப்பியர் பண்ணணும், எழுதணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம். அதே சமயத்தில் ஒருத்தர் என்ன கேட்டுக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீஎக்ஸாம் ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதின பிரதர், எழுதும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிரேட் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஸோ அதனால் ரீவேலேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ரீவேலேஷன் அப்ளை பண்ணலாம், ஆனால் அதுக்கு 2-3 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ரீவேலேஷனுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட், அது வர வரலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த காலேஜும் நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்க, போய் டார்ச்சர் பண்ணாதீங்க, ரீவேலேஷன் அப்ளை பண்ணணும் இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னு கண்டிப்பாக இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை எங்கள் சேனலில் நாங்கள் உங்களுக்கு வீடியோவை போட்டு தரோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 37 சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு. 37 சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா WHIன்னு வந்திருக்கு. ஐ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் மார்க்ஸை வந்து காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இன்டர்னல் மார்க்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு. இவங்களுக்குள்ள ரிசல்ட்ஸ்லாம் செக்மெண்ட் 2 வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் கேட்டுக்காங்களே, ப்ரோ நான் 1 சப்ஜெக்ட் தான் 2 சப்ஜெக்ட் இருந்தால் 1 சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு, 1 சப்ஜெக்ட் வரலை அப்படின்னு கேட்டுக்காங்களே, அவங்களுக்கு கூட செக்மெண்ட் 2 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிடும். உடனே நீங்கள் கேட்பீங்க, செக்மெண்ட் 2 ரிசல்ட்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆகும்? கண்டிப்பாக கூடிய செய்தியில் பப்ளிஷ் ஆகிடும். இன்னும் 1 or 2 டேஸில் செக்மெண்ட் 2 ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் ஆகிடும், அதுவும் நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாவோட 3வது அலை, அதாவது 2 மாதமாக இந்த கொரோனாவோட தாக்கம் குறைவாக இருந்த நிலையில் இப்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்க மொத்த மாநிலங்களில் கேரளாவில் மட்டுமே 70% ஆஃப் கொரோனா நோயாளிகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்றத கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, முதல்ல கேரளாவில் தான் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் அதிகமாகிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் மக்கள் அனைவருமே தேவையான இடைவெளி விட்டு ஒருத்தர் தள்ளி நடக்கணும், மாஸ்க் அணியணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எங்கள் சேனல் சார்பாக அந்த வழிமுறையும் சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோடைய நிறைய பகுதியை வந்துட்டுங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் அதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.